மண்டபத்தோட ஓனர் கிட்ட பேசி எப்படியோ ரெண்டாவது சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாக்யாவுக்கு. மாமனார் கிட்ட போய் பேச போன பாக்யா சொல்றாங்க, மாமா எனக்கு இந்த ஆர்டர் வந்து எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும், இதுக்காக நான் எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி புரிய வச்சு அங்கிருந்து அனுப்பிவிடுறாங்க. ராதிகாவோட அண்ணன் வந்து எப்படியோ மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. உடனே மேனேஜர் சொல்றாங்க, இப்பெல்லாம் வந்து யாரையும் மாத்த முடியாது, எங்க ஓனர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே வந்து கோபி சொன்னதை யோசிச்சு ராதிகாவோட அண்ணன் சரி பரவாயில்ல இதே பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மறுநாள் கல்யாணமும் நடக்க போதுங்க. எல்லா ஏற்பாடுகளும் தடப்படலாம் நடக்க இன்னொரு பக்கம் பாக்கியா மன வருத்தத்தோட எல்லா வேலைகளையும் வந்து ஆட்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே மன வருத்தத்தோட வீட்டுக்கு போன தாத்தாவை பார்த்தா ஈஸ்வரியம்மா என்னாச்சு எங்க போயிட்டு வரீங்க இந்த நேரம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மனசு தாழ முடியாம வருத்தம் தாங்க முடியாத தாத்தா ஈஸ்வர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு.